ஆராய்ச்சி செய்வதற்காக செயற்கைக்கோள் இஸ்ரோ மூலமாக விண்ணிலே ஏவப்பட்டு அதனுடைய சுற்றுவட்ட பாதையிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு வெற்றிக்கும் அந்த வெற்றியை ஈட்டித்தந்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு இன்றைய தினம் புவனேஸ்வரி பீடத்திலே, புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்திலே இந்த வெற்றியை தந்ததற்காக நாம் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் வழிபாட்டை நிகழ்த்தியிருக்கின்றோம். இஸ்ரோ விஞ்ஞானிகளுடைய சாதனையை உலகம் முழுக்க மிக பெருமையாக பார்க்கின்றது. நம்முடைய ஏவுகணைகளாக இருக்கலாம், நம்முடைய அணுசக்தி திறனாக இருக்கலாம், நம்முடைய செயற்கைக்கோள்களை அனுப்புகின்ற முயற்சியாக இருக்கலாம், விண்கலங்களை அனுப்புகின்ற முயற்சி, இது அத்தனையுமே உலக நன்மையின் பொருட்டு நடைபெறுகிறது. ஆனால் இந்த விண்கலத்தை ஏவி விடுவதன் மூலம் நம்முடைய நாட்டிலே பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மக்களிடமிருந்து மறைக்கப்பட்டு இங்கே மலக்குழியில் போய் மனிதன் அவன் கையாலேயே மலம் அழுகிறான், ஆகவே இந்த நேரத்திலே நமக்கு ராக்கெட் தொழில்நுட்பம் தேவையா, இப்படியான கேள்வி கொச்சைப்படுத்துகிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. ஒரு போர்வெல் ஆழ்துளை குழாய் கிணறு மூடப்படாதில் ஒரு சிறுவன் விழுந்துட்டான், அவனை காப்பாற்றுறதுக்கு தொழில்நுட்பம் இல்லை, சோத்துக்கு இல்லை, நிலாவுக்கு எதுக்கு ராக்கெட்டு, இப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்க. அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி வந்து ஜெயிலர் திரைப்படம், அந்த திரைப்படம் வந்து 800 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்டு இன்றைக்கி வியாபாரம் ஆயிருக்கு. ஆனால் 600 கோடி ரூபாய் செலவிலே நம்முடைய சந்திராயன் ப்ராஜெக்ட் ரொம்ப சிக்கனமாக சிறப்பாக முடிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய விஞ்ஞானிகள் இத்தகைய செயற்கைக்கோள்களை ஏவுவதன் மூலமாக தகவல் தொழில்நுட்ப புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய இப்போ செல்ஃபோனில் நம்ம பேசுகிறோம், நம்ம சிக்னல்லாம் எங்கேருந்து வருது? செயற்கைக்கோள் இருந்தால் வருது. இந்த பூமியில் எங்கே தண்ணி இருக்குது, எங்கே கனிம வளங்கள் இருக்குது, இதையெல்லாம் அந்த செயற்கைக்கோள் எடுத்து அனுப்பக்கூடிய படங்கள் மூலமாகத்தான் நாம் அதையெல்லாம் கண்டறிந்து மனித குலத்திற்கு நாம் பயன்படுத்துகிறோம். புவியியல் ஆராய்ச்சியாக இருக்கலாம், வானியல் ஆராய்ச்சியாக இருக்கலாம், அதே போல் மருத்துவ உலகத்திலே கூட சூரியன்லிருந்து வரக்கூடிய கதிர்கள், சந்திரனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள், இவற்றையெல்லாம் ஆராய்ச்சி செய்து அதை மருத்துவத்திலே எப்படி பயன்படுத்தலாம், மனிதகுல நன்மைக்காகத்தான் நாம் வந்து மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் அறிவியலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு செல்வதற்காகவும் நம்முடைய அறிவியல் வெற்றி எல்லாமே ஏழை எளிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே மாற்றி அமைத்திருக்கிறது இந்தியா. ஆனால் இதையெல்லாம் புரிஞ்சுக்காமல் இதை கொச்சப்படுத்துகிற மாதிரி பொறாமையில் சீனா வந்து இன்னை வரைக்கும் நமக்கு வாழ்த்து சொல்லலை. சீனா வாழ்த்து சொல்லாது மட்டுமல்ல, சீனாவின் அடிவருடிகளாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் அதிகாரம், இந்த நக்சல் அமைப்புகள், அர்பன் நக்சல்கள் நாங்கள் சொல்கிறோம், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் வந்து நம்முடைய விஞ்ஞானிகளை கொச்சைப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. அமெரிக்கா கூட பொறாமையில் மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறது. ஜார்ஜ் சோரஸ் ஓப்பன் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பவர், அவர் வந்து அங்கிருந்து பணம் கொடுத்து அந்த பணத்தை இங்கே வாங்கிக்கிட்டு அவங்க வந்து இன்றைக்கி கிறிஸ்தவ மிஷினரிகள் எல்லாம் வந்து நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக மிக கடுமையான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச அளவிலே ஒரு சிலர் இதை எதிர்த்தாலும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய பலர் அதற்கு துணை போவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே நாம் அவர்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்கின்ற பாரதியுடைய கனவை நனவாக்கி இருக்கின்ற இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்போம். இப்போ நம்முடைய பாரத பிரதமர், மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற முறையை கொண்டு வருவதற்காக ஒரு குழுவை அமைத்து அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை துவக்கியிருக்கிறார்கள். நாடு முழுக்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த நடைமுறையானது, இந்த தேர்தல் தில்லுமுள்ளுகள் அதெல்லாம் இனிமேல் செய்ய முடியாது. நேரம் மிச்சம், பணம் மிச்சம், என்னங்க எத்தனையோ விஷயங்கள், அதெல்லாம் வந்து நமக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் தேர்தலிலே தில்லுமுள்ளுகளிலே ஈடுபட்டு வெற்றியை செய்துவிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய INDIA கூட்டணியை சார்ந்தவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த முறையை எதிர்க்கிறார்கள். அது மிகவும் தவறானது. மத்திய அரசு இதிலிருந்து பின்வாங்கக்கூடாது. உடனடியாக ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அமுல்படுத்த வேண்டும். அது வந்து இப்போ உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அவர் யோகி ஆதித்யநாத், அவர் முதல்வராக இருக்கிறார், அவருக்கு இன்னும் பதவிக்காலம் இருக்கிறது, எனவே அந்த ஆட்சியையும் கவுத்து விட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டும்னு அகிலேஷ் சொல்கிறார்.
அகிலேஷுடைய பேச்சு முட்டாள்தனமாது. ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் கலைச்சிக்கிட்டு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதுதான். இப்போ நம்ம திமுக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து தேர்தல் தில்லுமுல்களுக்கு உலக புகழ் பெற்றவர்கள் யாருன்னா, இப்போ சமீபத்தில் கூட ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தலில் என்னெல்லாம் தில்லுமுல்லுகள் பண்ணாங்க, எப்படியெல்லாம் வாக்காளர்களையே கடத்தி கொண்டு போய் மண்டபங்களில் அடக்கி வச்சு அவங்க வந்து தேர்தலிலே முறைகேடுகளை செய்தார்கள் என்பதெல்லாம் அது வந்து ஒரு ரொம்ப பிரபலமானது. ஆகவே யாரெல்லாம் தேர்தல் தில்லுமுல்லுகளிலே ஈடுபடுகிறார்களோ அவங்க தான் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற இந்த முறையை எதிர்க்கிறார்கள். மத்திய அரசு இதிலிருந்து பின்வாங்கக்கூடாது. இவங்க இந்த சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்காக, ஊழலை ஒழிக்கிறதுக்காக, போலிகளை ஒழிப்பதற்காக ஆதார் அட்டை கொண்டு வந்த போதும் திமுக எதிர்த்தது, கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தார்கள், காங்கிரஸ் எதிர்த்தது. ஆதார் அட்டையை வாக்காளர் அட்டையோடு இணைக்கும் போதும் எதிர்த்தார்கள், ஆதார் அட்டையை வங்கிக் கணக்கோடு இணைக்கும் போதும் எதிர்த்தார்கள், ஆதார் அட்டையை பட்டாவோடு இணைக்கும் போதும் எதிர்த்தார்கள். புரியுதுங்களா? இந்த இதெல்லாம் இணைக்கப்பட்டதன் மூலமாக இந்த டிஜிட்டல் இந்தியா உருவாகி இன்றைக்கு போலிகள் ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள், லஞ்ச ஊழல் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இவங்க வந்து இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த நடைமுறையும் எதிர்ப்பது ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆகவே நாம் வந்து இந்த நல்ல ஒரு நிர்வாகம் நாடு முழுக்க ஏற்படுவதற்கு இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அதுக்கடுத்தது இப்போ தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்கிற போர்வையிலே அவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. அதுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை ஊக்குவிப்பை கொடுத்தது. அதனைத் தொடர்ந்து சென்னையிலே கலைவாணர் அரங்கத்திலே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துது. அதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் உதயநிதி இவங்கெல்லாம் போய் கலந்துக்கிறாங்க. ஏங்க, இவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், இவருடைய வேலை என்ன? சனாதனத்தை இந்து சமயத்தை வளர்ப்பது இவருடைய வேலை, அதுக்கு தான் இவர் அமைச்சர். ஆனால் இவர் போய் எங்கே கலந்துக்கிறாரு? அப்போது அரசாங்கம், ஸ்டேட் ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம் இது. அரசாங்கமே இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை ஊக்குவிக்கிறது, சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்பவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது, அதில் போய் பங்கெடுத்துக் கொள்கிறது. இது வந்து கண்டிக்கத்தக்க ஒன்று. இது மாதிரி இஸ்லாமிய ஒழிப்பு மாநாடு, இஸ்லாமிய மூட நம்பிக்கைகள் அல்லது சிர்க்கு மாநாடுன்னு நடத்துகிறாங்க, அதில் போய் இந்த மந்திரிகள் இவங்கெல்லாம் கலந்துக்குவாங்களா? இது மாதிரி கிறிஸ்தவ ஒழிப்பு மாநாடு, கிறிஸ்தவர்கள் மூடவர் நடக்கிறார், குருடர் பார்க்கிறார், அப்படி மூட நம்பிக்கையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதனால் கிறிஸ்தவ ஒழிப்பு மாநாடு அப்படின்னு யாராவது சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் போய் உதயநிதி பங்கெடுத்துக்குவாரா? உதயநிதி வெளிப்படையாக சொன்னார், நாங்கள் கிறிஸ்தவர்கள், எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது, என் மனைவியும் கிறிஸ்தவர். இப்படி பேசினாரா இல்லையா? இந்த உதயநிதி சனாதனத்தை ஒழிக்கணும், இந்து சமயத்தை ஒழிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? அவங்க அம்மாக்கிட்ட போகணும். அவங்க அம்மா இப்போ வந்து குருவாயூரப்பன் கோயிலில் போய் அவங்க தங்க கிரீடமெல்லாம் காணிக்கையாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. உதயநிதி வீடு கட்டின உடனேயே அதில் பூஜை அறை இல்லை. உதயநிதி அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா, எங்கள் வீட்டில் எனக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை, என் மனைவி கிருத்திகாவுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆகவே நாங்கள் பூஜை அறை கட்டலை. அம்மா வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்களா, எங்கடா பூஜை அறைன்னு கேட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சம்பவத்தை உதயநிதி விவரித்திருக்கிறார். ஆகவே உதயநிதி சனாதனத்தை ஒழிக்கணும்னா முதல்ல அவங்க அம்மாகிட்ட ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? அதை விட்டுட்டு அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக ஒரு மந்திரிங்கிற பொறுப்பு இல்லாமல் இவங்க வந்து ஒரு தனி இயக்கம் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு இந்த அமைச்சர் போய் கலந்துக்கிறதுங்கிறது அது வந்து அவருடைய மந்திரி பதவிக்கு அழகல்ல. இனிமேல் அவர் இவர் வந்து இதே உதயநிதி என்ன பண்ணுறாரு, நேராக கிறிஸ்தவ அந்த சர்ச்சுகளுக்கு போய் அங்கே மண்டியிட்டு உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா? அவருக்கு பிதா சுதா பரிசுத்தா அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இது வந்து மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர் வந்து 1 கோடி இந்துக்கள் அந்த கட்சியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 1 கோடி இந்துக்கள் நம்பிட்டு இருக்கிறது சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மத்துக்கும் ஜாதிக்கும், இந்த சனாதன தர்மத்துக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. சனாதன தர்மம் என்பது பன்னெடுங்காலமாக தமிழர்கள் பின்பற்றக்கூடிய, இந்தியர்கள் பின்பற்றக்கூடிய பாரதிய தர்மம் இது. இதை வந்து ஒழிப்போம் என்று சொல்லி அவன் வெளிநாட்டிலிருந்து இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்கு அவங்க வந்து ரஷ்யா ஆதரவு, சீனா ஆதரவு, இந்திய விஞ்ஞானிகள் வெறுப்பு, புரியுதுங்களா? கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சா கூட எதிர்ப்பான். கொரோனா ஊசி போட்டால் அந்த ஊசியை பற்றி தவறான கருத்துக்களை பரப்புவான். இதுதான் இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோட வேலை. இதில் போய் வந்து இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு இதை ஊக்குவிச்சது கண்டிக்கத்தக்கது. ஆகவே உதயநிதி பதவி விலக வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து கொண்டே அந்த மாநாட்டிலே பங்கெடுத்து கொண்ட சேகர் பாபுவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இதை வலியுறுத்தி வருகின்ற 7ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே கோரிக்கை மற்றும் புகார் மனு கொடுத்து
நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட இருக்கின்றோம். அதாவதுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கருணாநிதியினுடைய குடும்ப சொத்தாக மாறிவிட்டது. கருணாநிதி அவர்கள் இருக்கிற பொழுது எம்ஜிஆருடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக மூக்க முத்து அவர்களை அறிமுகப்படுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் மன்றத்துக்கு போட்டியாக மூக்க முத்து ரசிகர் மன்றம் உருவாக்கப்பட்டது. அப்போ எம்ஜிஆர் வெளியேறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தார். வைகோ அவர்களுக்கு எதிராக மூக்க ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. வைகோ வெளியேறி அவர் மதிமுகவை துவக்கினார். அப்புறம் அவங்கெல்லாம் திரும்பவும் அங்கேயே போய் ஐக்கியம் ஆயிட்டாங்க. அது வந்து இப்போ மூக்க ஸ்டாலின் குடும்ப சொத்தாக இருக்கிறது. கருணாநிதி குடும்ப சொத்துலேயே மூக்க ஸ்டாலின் அழகிரிக்கு பங்கு கொடுக்கல, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவங்க வந்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் ஈடுபடுகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இப்போ வந்து இன்பநிதிக்கு பாசறை துவக்கியிருக்கிறாங்க, அந்த பாசறை துவக்கினவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்கிறது ஒரு நாடகம். நிச்சயமாக பாருங்கள் வருங்காலத்தில். ஏன்னா அவர் எங்கேயோ நின்றுட்டுருக்கிறாரு. உதயநிதி இன்பநிதி கையை பிடிச்சி இழுத்து நிறுத்துறாரு. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், ஏதோ ஒரு விழாவுக்கு இன்பநிதியை கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. ஆகவே அது வந்து அவங்க குடும்ப விவகாரம். திமுக உடன்பொறுப்புகள் இன்பநிதிக்கு கொடி பிடிக்கவும் தயாராகிட்டாங்க அப்படிங்கிறதான் இதை காட்டுது. அதனால் அது பரம்பரை கொத்தடிமைகளாக திமுக இயக்கத்தை மாற்றிவிட்டார்கள். அதில் ஒன்றும் பெரிய அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவர் ஜெயிலர் பட வெற்றிக்கு பிறகு வடநாட்டு யாத்திரை முடித்து அவர் இங்கே திரும்ப வருகை தந்திருக்கிறார். அவரை ஓபிஎஸ் ஐயா அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். இதுக்கு ஒன்றும் பெரிய அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஓணத்துக்குமா, ஓணமும் இந்துக்கள் பண்டிகை தானே? அதாவது மலையாளத்து இந்துக்கள் கொண்டாடுனா அவர் வந்து வாழ்த்து தெரிவிப்பார். ஆனால் தமிழக இந்துக்கள் ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்துமஸுக்கு இதுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிப்பார். அவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக அப்படி இருக்கட்டும், அதில் ஒன்றும் அவங்களுக்கு வந்து தீபாவளி மேலே நம்பிக்கை இல்லை, கிறிஸ்துமஸ் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ரம்ஜான் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்களே அந்த விழாலாம் நடத்துகிறாங்க. இந்து பண்டிகை மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. திமுக தலைவராக ஓகே, ஆனால் ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒருதலை பட்சமாக வெளிப்படையாக இந்து விரோத போக்கோடு அவர் நடந்து கொள்கிறார் என்பதற்கு இது சாட்சி. இதை மக்கள் புரிந்து கொண்டு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லன்னு நாங்கள் யாரும் காத்துக்கிட்டு இருக்கல, விநாயகரும் காத்துக்கிட்டு இருக்கல, புரியுதுங்களா? அதனால் விநாயகர் சதுர்த்தி விழா எப்பொழுதும் போல இந்த ஆண்டும் தமிழ்நாடு முழுக்க சுமார் 50,000-க்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்து ஒற்றுமை விழாவாக, சனாதன பாதுகாப்பு விழாவாக, மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்கின்ற பிரார்த்தனை திருவிழாவாக விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறும். தமிழகத்திலே எண்மண் எண் மக்கள் யாத்திரை மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழகத்து மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நல்ல பல திட்டங்களால் பலனடைந்து வருகிறார்கள். அந்த பலனடைந்தவர்களை சந்திப்பதற்காகவும், நரேந்திர மோடியுடைய நல்ல திட்டங்களை மக்களிடையே எடுத்துச் செல்வதற்காகவும், இந்த திமுகவினுடைய லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்துவதற்காகவும் எண்மண் எண் மக்கள் இதுக்கு பெரிய வரவேற்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழக மக்கள் பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற தேர்தலிலே அது எதிரொலிக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அது பின்னடைவை ஏற்படுத்தாது. நாட்டின் நன்மைக்காக அது வழிவகுக்கும். அதை பாரதிய ஜனதா கட்சி செயல்படுத்த வேண்டுகிறேன்.